அம்மா ஒரு புனிதவதி அந்த புனிதவதியின் பேரால் நடைபெறுகின்ற ஆட்சி ஒரு புனிதமான ஆட்சி என்று கூறிவிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கின்றார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அல்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவுக்கு தகுதியான மனிதரும் அவர் அல்ல சசிகலா அவர்களுடைய காலை தொட்டு தொட்டு தவழ்ந்து தவழ்ந்து நக்கி நக்கி முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் உங்கள் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கூட்டுங்கள் உங்களுடைய அட்டானி ஜெனரலை அட்வொகேட் ஜெனரலை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா சரத்துக்களையும் நானும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இன்னும் 3 நாட்களிலோ ஒரு வாரத்திலோ கோட்டையிலே கூட்டுங்கள் நான் வருகிறேன் ஜெயலலிதாவை அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி உனக்கு யோகி தான் மேல கேஸ் போடுன்னு சொல்லியிருக்கேன் திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது மல்லாக்கப்படுத்திக் கொண்டு தன் மீதை எச்சித்துப் போவது மட்டுமல்ல மலத்தை கொட்டிக் கொள்வதை போல இருக்கிறது என்பதை 2G-யில் நான் போட்ட கையெழுத்து எல்லாம் சரிதான் இந்த நாட்டிற்கு பயன்படக்கூடிய கையெழுத்தை தான் நான் போட்டேன் நான் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் சட்டப்படி சரியானவை என்று 14 நாட்கள் சிபிஐ என்னை குறுக்கு விசாரணை செய்யும் வகையில் நானே கூண்டேறினேன் உங்க அம்மா குற்றவாளி உங்க அம்மாட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க உங்க சின்னம்மாட்ட இருந்து 10 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதோடு நில்லாமல் இந்தியா முழுக்க பற்றி எறிகின்ற வேளாண் சட்டத்திற்கு எதிரான மத்திய அரசினுடைய வேளாண் திட்ட சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை கொச்சைப்படுத்தி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான புரிதல் அது குறித்து இல்லை என்பது போலவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை தந்து கொண்டிருப்பது போலவும் சித்தரித்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் வணக்கத்திற்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகளை எழுப்பி இன்றைய தினம் ஒரு நீண்ட செய்தியாளர் சந்திப்பிலே பேட்டி அளித்திருக்கிறார் குறிப்பாக கலைஞர் காலத்தில் ஆட்சி காலத்தில் வீராணம் திட்டத்தில் தொடங்கி சர்க்காரியா கமிஷன் வரை அதிமுக கட்சியை துவங்கிய எம்ஜிஆர் அவர்களாலேயே ஏதும் செய்ய முடியாத வக்கற்று வகையற்று அவரே தோற்று போன பல பழைய பொய்யான குற்றச்சாட்டுகளை மீண்டும் புதுப்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் அன்றிலிருந்து இன்று வரை 2G வரை ஊழல் செய்திருக்கிறது என்பதை போல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு பேர் போன ஒரு கட்சி ஆனால் அதிமுக அம்மா தலைமையிலான அதிமுக அம்மா ஒரு புனிதவதி அந்த புனிதவதியின் பேரால் நடைபெறுகின்ற ஆட்சி ஒரு புனிதமான ஆட்சி என்று கூறிவிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கின்றார் எனவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடும் கடமை உணர்ச்சியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய MK ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன்ஸ் தி பப்ளிக் லைஃப் ஆர் காமன் என்று சொல்வார்கள் ஓ எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தின் மீது குற்றஞ்சாட்டுவதும் எதிர்குற்றஞ்சாட்டுவதும் இயற்கைதான் வழக்கு வருவதும் இயற்கைதான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்திரா காந்தி காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சர்க்காரியா கமிஷனிலோ அல்லது வேறு எந்த குற்றச்சாட்டிலோ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனுடைய தலைவர்களோ தண்டிக்கப்பட்டதில்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முதலமைச்சர் ஒரு மூன்றாந்தர மனிதரை போல தான் இருக்கிற பொறுப்பிற்கு கூட அவர் வந்திருக்கிற பொறுப்பு வேண்டுமானால் ஒரு விபத்து பொறுப்பாக இருக்கலாம் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அல்ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவுக்கு தகுதியான மனிதரும் அவர் அல்ல ஆனால் அந்த கட்சியில் ஏற்பட்ட ஒரு இடைவெளியால் சசிகலா அவர்களுடைய காலை தொட்டு தொட்டு தவழ்ந்து தவழ்ந்து நக்கி நக்கி முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் அவருடைய தகுதியை தாண்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற போது சர்க்காரியா கமிஷனில் திமுக விஞ்ஞான ரீதியாக ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டு வருவது மட்டுமல்ல அவருடைய இயக்கத்தில் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் நான் அந்த குற்றச்சாட்டுக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே ஆட்சி திறனோ நேர்மை திண்மையோ இருக்குமானால் இன்றைக்கு சவால் விடுகிறேன் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் 2G உட்பட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு திமுகவின் மீது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது நீதிமன்ற உத்தரவில் இருக்கிறது என்று அவர் சொல்லுவாரேயானால் சொல்லுவதற்கு அவருக்கு மன வலிமை இருக்குமானால் நாளைக்கோ நாளை மறுநாளோ கோட்டையில் அவர் குறித்த நேரத்தில் ஆராசா திமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியோடு உட்கார்ந்து இத்தனை பேர் முன்னிலையில் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய எல்லா தொலைக்காட்சி முன்னிலையும் எது 2G
எது சர்க்காரியா என்றெல்லாம் குறிப்பிட்டு விட்டு உங்களுடைய அம்மா ஜெயலலிதா மீது உச்சநீதிமன்றம் கடைசியாக சொன்ன நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? ஆக அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கட்சியா ஊழல் கட்சியா திமுக ஊழல் கட்சியா என்பதை மன வலிமை இருந்தால் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு பகிரங்கமான சவால் விடுகிறேன். 2 நாட்களோ 3 நாட்களோ எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கூட்டுங்கள். உங்களுடைய அட்டார்னி ஜெனரலை அட்வொகேட் ஜெனரலை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சரத்துக்களையும் நானும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இன்னும் 3 நாட்களிலோ 1 வாரத்திலோ கோட்டையிலே கூட்டுங்கள், நான் வருகிறேன். செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இவன் இந்த அதிமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய அரசு நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதாவுடைய படத்தை முன்வைத்து இது அம்மா ஆட்சி என்று சொல்கிறார்கள். இது உள்ளபடியே தமிழ் ரத்தம் ஊடக்கூடிய தமிழனாக இருந்தால் அந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழரும் தலைகுனிய வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ போயஸ் கார்டினிலே ஜெயலலிதா அழைத்து கொண்டு போனது நாட் ஆன் தி ஹியூமானிட்டியன் கிரவுண்ட் அப்படியே இருக்கலாம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ தன்னுடைய வீட்டுக்கு ஜெயலலிதா அழைக்கவில்லை. நாட் ஃபார் சோசியல் லிவிங், சேர்ந்து வாழலாம் என்ற நல்லெண்ணத்திலும் கூப்பிடவில்லை. யார்? ஜெயலலிதா. நான் சொல்லலை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆக மனிதாபிமான அடிப்படையில் அவர் சேர்ந்து வாழவில்லை, தனக்கு துணை இல்லை, சேர்ந்து வாழலாம் என்று அவர் கூப்பிட்டு வாழவில்லை. ஆனால் அதுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், கொள்ளையடிப்பதற்காக கூட்டி வந்திருக்கிறார். இட் இஸ் அன் அன்பார்டனபிள் ஆன்ஸ்லாட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ரிலிஜியன் விச் இஸ் தி பேசிக் கான்செப்ட் அவர் டெமோக்ராட்டிக் பாலிட்டி. அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயக மாண்பிற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி ஜெயலலிதா என்று, ஜெயலலிதாவை அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி அப்படின்னு நான் சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு யோகிதர் தான் மேலே கேஸ் போட்டு சொல்லியிருக்கேன். அப்படி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த ஒரு அம்மையாரின் படத்தை வைத்துக்கொண்டு இந்த அம்மையாருடைய காசைப்படி தான் நான் ஆட்சி நடத்துகிறேன் என்றால், இதை விட ஒரு ஊழல் ஆட்சி எங்காவது உண்டா? திமுக வந்து குறை சொல்வதற்கு யோகி இருக்கா? எனவே உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, 100 கோடி ரூபாயை அவருடைய சொத்திலே இருந்து வசூல் செய்ய வேண்டும் என்று, ஜெயலலிதா அவருடைய சொத்துக்களிலிருந்து வசூல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போது, உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது மல்லாக்கப்படுத்து கொண்டு தன் மீதை எச்சித்துப்போவது மட்டுமல்ல, மலத்தை கொட்டி கொள்வதைப் போல இருக்கிறது என்பதை நான் மிகுந்த பணிவன்போடும் அடக்கத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வேளாண் சட்டத்தில் எந்த தப்புமே இல்லைன்றார். உங்களுக்கு தெரியும், வடநாடு முழுக்க, ஏன் ஆந்திரா வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சாதாரணமாக தர்க்க ரீதியான கேள்வி. விவசாயிகளுக்கு பின்னால் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இதுவரை எந்த அரசியல் கட்சியும் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிற பகுதிக்கோ அவர்கள் போராடுகின்ற பகுதிக்கோ சென்று தங்களுடைய தார்மீக ஆதரவை கூட தர வேண்டும் என்று விவசாயிகள் விரும்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தங்களுடைய தார்மீக ஆதரவை வெளியில் இருந்து அறிக்கை வாயிலாக தந்திருக்கிறார்கள். அரசியல் களப்பற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வட இந்தியாவில் மட்டுமல்ல தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஆந்திரா வரை வந்துவிட்டதற்கு பிறகு, அந்த விவசாயிகளை ஆதரித்து எங்களுடைய தலைவர் அறிக்கை கொடுத்தால் அந்த அறிக்கை தவறு, அவருக்கு போதுமான புரிதல் என்று சொல்லுகிறார்கள். நான் முதலமைச்சரை கேட்க விரும்புவதெல்லாம், இந்த 3 வேளாண் சட்டத்திலும் குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் என்கின்ற ஒரு வார்த்தை எங்காவது இருக்கிறதா? 1. 2, தமிழ்நாடு உட்பட வேளாண்மையில் சிறந்து விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து தொடங்கப்பட்ட ஒழுங்குமுறை வேளாண் விற்பனை கூடங்கள் அல்லது மண்டிகள், தனியார் மண்டிகள் அல்லது தமிழ்நாடு அரசால் அல்லது மாநில அரசால் நடத்தப்படுகின்ற வேளாண் ஒழுங்குமுறை கூடங்கள், இந்த கூடங்களை எல்லாம் எடுத்துவிட்டு நேரடியாகவே தனியார் விவசாயிகளை பார்த்து ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு அவருடைய பயிர்களை நாங்களே இந்த விலைக்குத்தான் வாங்குவோம் என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான சூழலை உருவாக்கியிருக்கிற சட்டத்திற்கு மக்கள் விரோத சட்டம் என்று சொல்லாமல், விவசாய விரோத சட்டம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது? இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் இந்த சட்டத்தில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல், மத்திய அரசாங்கத்திற்கு கைகூலியாக கை கட்டியிருக்கின்ற முதலமைச்சர் மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு முன்பே இதேபோல ஒரு சட்டத்தை இங்கேயும் நிறைவேற்றி
தன்னுடைய வாளை ஆட்டி நான் விசுவாசமான விலங்குதான் உங்களுக்கு என்பதை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லியிருக்கிறார் என்றே நான் கருதுகின்றேன். எனவே அந்த அடிப்படையில் அதே போல் ஊழல் குற்றச்சாட்டு நான் இங்கே பட்டியலிட விரும்புகிறேன். முதலமைச்சருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, உங்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை சென்னை உயர்நீதிமன்றத்திலே அடுக்கடுக்காக அடுக்கி வழக்கு தொடுத்த போது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் என்ன சொல்கிறார் என்றால், பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற ஒருவருக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றம் படிக்கிற போது சிபிஐ நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான குற்றம் நடைபெற்றிருப்பதற்கான பூர்வாங்க காரணங்கள் இருக்கின்றன. தெர் ஆர் பிரிலிமினரி எவிடென்ஸ் டு ரெஜிஸ்டர் எ பிரிலிமினரி என்கொயரி. அது மாநில அரசாங்கம் செய்திருப்பது என்பது இன்னும் சொல்லப்போனால் மாநில அரசாங்கம் இந்த பிரிலிமினரி என்கொயரியை வேண்டியதில்லைன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க ஸ்டேட் போலீஸ். அப்படி ஸ்டேட் போலீஸ் தள்ளுபடி பண்ணதை எதிர்த்து திமுக மேல்முறையீடு செய்தபோது, இல்லை தவறு, ஒரு முதலமைச்சர் என்பவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார், அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கம் செய்திருக்கின்ற இந்த முடிவு ஏற்புடையது அல்ல. கோப்புகளை படிக்கிற போதும் என்னிடத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஆதாரங்களை படிக்கிற போதும் முதலமைச்சர் மீது போதுமான சான்றுகள் உள்ள குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அவையெல்லாம் விசாரிக்கத்தக்கவைதான். எனவே சிபிஐ பிரிலிமினரி என்கொயரி தொடங்க வேண்டும் என்று இந்த முதலமைச்சர் மீது இங்கே இருக்கின்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு உங்களுக்கு துணிவு இருந்தால் 2G வழக்கை பற்றி குறை சொல்கிறீர்களே, அந்த 2G வழக்கில் ராஜா மேல்முறையீடுக்கு போகவில்லை. 7 காலம் நீதிமன்றத்தில் நின்று வாதாடினேன். இன்னும் சொல்லப்போனால் பகத்சிங் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை, லல்லு பிரசாத் காலம் வரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான எந்த அமைச்சரும் சாட்சி பொட்டியில் ஏறி நான் செய்ததுதான் சரி, 2G நான் போட்ட கையெழுத்தெல்லாம் சரிதான், இந்த நாட்டிற்கு பயன்படக்கூடிய கையெழுத்தை தான் நான் போட்டேன், நான் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் சட்டப்படி சரியானவை என்று 14 நாட்கள் சிபிஐ என்னை குறுக்கு விசாரணை செய்யும் வகையில் நானே கூண்டேறினேன். நான் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அம்மாவுக்கு உங்கள் ஆத்தாவுக்கு அந்த தகுதி இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் இழுத்தடிச்சாங்க, பெட்டிக்கு போகலை. நான் இப்போது சொல்கிறேன், உங்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற தடையை விலக்கி கொண்டு நீங்களே பெட்டியேறி நான் ஆர்எஸ் பாரதி போட்ட கேஸு திமுக போட்ட கேஸு தவறுதான், நான் என்னை நிரூபித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன், நான் தீக்குளிக்க தயாராக இருக்கிறேன், நான் நிரபராதி, நான் யோகியன் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற தடையாணையை அகற்றிவிட்டு உடனடியாக இந்த வழக்கை சந்திக்க தயாரா? ஏனென்றால் 2G வழக்கில் மிக தெளிவாக அவர் சொல்கிறார், ஜட்ஜி 7 காலம் காத்திருந்தேன், எந்த ஆதாரமும் எங்களுக்கு வரவில்லை, யாரும் கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக ராஜா பொட்டியே இருக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் கோப்புகளின்படி சரியாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், தி என்டையர் கேஸ் வாஸ் மேட் பிகாஸ் ஆஃப் non-reading, out-of-reading and selective reading of files. சில கோப்புகளை சரிவர படிக்க தவறிவிட்டார்கள், சில கோப்புகள் படிக்காமலேயே விட்டுவிட்டார்கள், சில கோப்புகளை தவறாக படித்திருக்கிறார்கள், சில கோப்புகளை தேர்ந்தெடுத்து அதை மட்டுமே படித்திருக்கிறார்கள். செலக்டிவ் ரீடிங், நான் ரீடிங், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ரீடிங், இந்த மூணும் படித்ததில் தான் இந்த கேஸ் வந்திருக்கு. இந்த கேஸ் தவறு, இந்த வழக்கு சில நிறுவனங்களையே திகைக்க விட்டுவிட்டது. சில நிறுவனங்களையும் ஓபிஎஸ்ஐ நீ சொல்கிறது சிஏஜி வினோத் ராயையும் அதே போல் உச்சநீதிமன்றத்தையும் தவறுதலாக வழிநடத்தி விட்டது என்று தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிற அந்த தீர்ப்பை இன்னும் அப்பீல் நம்பர் கூட ஆகலை, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு நம்பர் கூட ஆகலை, அப்பீலே நம்பர் ஆகாத ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் தற்கூறித்தனமாக 2G அது இருக்குது இது இருக்குது விடுதலை ஆனதற்கு பிறகு உங்கள் அம்மா குற்றவாளி, உங்கள் அம்மாட்டிருந்து 100 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் சின்னம்மாட்டிருந்து 10 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க, எந்த சின்னம்மா காலம் நக்கின்னு முதலமைச்சரானியோ அந்த அம்மா இன்னும் உள்ளே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா குற்றவாளி அல்ல, அந்த அம்மாவை குற்றவாளி ஆக்கியது பெரியம்மா தானு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவ்வளவையும் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து திமுகவை குறை சொல்வதும் திமுக தலைவரை குறை சொல்வதும் 2G குறை சொல்வதும் எந்த விதத்திலும் நியாயமல்ல. உடனடியாக நீங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் ஒன்று மன்னிப்பு கேளுங்கள், இல்லை என்றால் மன வலிமை இருந்தால் என்னை தயவு செய்து கோட்டைக்கு அழையுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் கூட்டுங்கள், யார் குற்றவாளி யார் ஊழல்வாதி, 2G பற்றி பேசுகிறவங்களுக்கு என்ன அருகதி இருக்கிறது, 2G ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, அது ஆங்கிலத்தில் இருக்க படிச்சிருக்கீங்களா, உங்களால் ஆங்கிலம் படிக்க முடியலன்னா தப்பு இல்லை, அது ஒரு குறை இல்லை, அதை ஒழுங்காக அதிகாரிகள்கிட்ட கொடுத்து படிச்சிங்களா, உங்களுக்கு இந்த பேட்டிக்கான ஆதாரத்தை கொடுத்தது யார்,
இவற்றையெல்லாம் பயங்கரமாக வெளியிட தயாரா என்று உங்கள் மூலமாக நான் சவால் விடுகிறேன். இப்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுக்கு நான் தான் ஏஜென்ட், நான் தான் அடியாள். பாஜக என்ன சொல்றதோ சேர்த்து அடியாள்னு அவரே ஒத்துக்கிட்டார். அவர் நேரடியாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதற்கு நாம் பாராட்டணும். உண்மை. ஏன்னா எந்த ஒரு முதலமைச்சரும் பிஜேபி சொல்ல வேண்டியது தான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படணும். ஏன்னா அது வேற கட்சி, கூட்டணியில் இருக்கணும், அது வேற கட்சி. ஆனால் அந்த கட்சி செஞ்ச தப்பெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சூடு சொல்கிறனா இருக்கணும், அது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் நான் உங்களுக்கு கேட்குறேன், நம்ம எல்லாம் பாதி பேர் விவசாய விட்டு பிள்ளைங்களாக தான் இருப்போம். ஆண்டாண்டு காலமாக விவசாயி கேட்குறது யார்? நான் வந்து விவசாயியோட பிள்ளை, எங்கள் அப்பா விவசாயி, நான் வந்து ஏர் ஓட்டியிருக்கேன், நான் வந்து மண்வெட்டி எட்டு வெட்டியிருக்கேன். கிராமத்தில் நான் படித்ததெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடம் தான், அரசாங்க கல்லூரி தான். மலைக்கு கூட நான் தனியார் பள்ளிக்கோ தனியார் கல்லூரிக்கோ ஒதுங்கினதில்லை. நான் சொல்கிறேன், எல்லாரும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து கேட்குறதெல்லாம் நாங்கள் விளைவிக்கின்ற பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுங்க, குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்க, ஒழுங்காக விற்று கொடுக்கறதுக்கு ஒரு கூடம் இருக்கணும் இல்லையா? நம்ம பொருளை கொண்டுட்டு போய் அந்த கூடத்தில் வச்சு அங்கே விற்பனை கொடுக்கணும், மண்டியில் கொடுத்தா விற்று கொடுக்கணும், கமிஷன் கொடுப்போம். நான் போயிருக்கேன், எங்கள் வயலில் விளையிற வெங்காயத்தை எடுத்துகிட்டு போய் மண்டியில் போட்டுருவேன். அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, வந்து தரத்தை பார்ப்பான், எடுப்பான், இந்த ரேட்டுன்னு சொல்லுவான். மண்டிக்காரர் என்கிட்ட கேட்பார், இந்த ரேட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கலாமான்னு கேட்பார், நான் ஒத்துக்குவேன், அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு மீதி காசு என்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்றைக்கு வந்து மண்டி கிடையாது, வேளாண் கிடையாது, அதை விட கொடுமை. நீங்கள் நேரடியாக வந்து அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் நீங்கள் நேரடியாக நிலத்தை கொடுத்துட்டீங்கன்னா, நான் கேட்குறேன் பிடிஎஸ் சிஸ்டம் என்னமாகும்? தமிழ்நாடு தான் யூனிக் ஃபார் பிடிஎஸ் சிஸ்டம் இல்லையா? தமிழ்நாடு தான் பொது விநியோக திட்டம், அந்த பொது பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் பேர் போன நாடு தமிழ்நாடு தான். உச்சநீதிமன்றமே அதற்காக திமுக அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறது. அந்த பிடிஎஸ் என்னாகும்? அப்போ என்ன பாதிப்பு, என்ன முட்டாள்தனமாக கேட்குறிய? நான் கேட்குறேன், நீ முதலமைச்சரா? நீ எம்எஸ்பி இல்லை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லை, வேளாண் ஒழுங்குமுறை கூட இல்லை, பிடிஎஸ் என்னாகும்னு தெரியாது உனக்கு. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் என் பிஜேபிக்கு ஏன் நீ போய் அவங்க பின்புறையை ஏன் பிடிச்சி நீ கழுவிக்கிட்டு இருக்கனு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா என்ன உங்களுக்கு காரணம் தெரியுமா? எல்லாத்து பேர்லையும் வழக்கு இருக்குது, எல்லாத்து பேர்லையும் அமைச்சர்கள் பேரும் வழக்கு இருக்குது, சிபிஐ ரெய்டு முடிஞ்சதெல்லாம் அப்படியே பேப்பர் இருக்குது, எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. எனவே அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நெருக்குகிறார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு எப்போவாவது உள்துறை அமைச்சர் வரும்போது ஒட்டுமொத்த கேபினட்டே போய் குனிஞ்சு நின்று வரவேற்கிற ஒரு கேவலத்தை பார்த்துருக்கீங்களா? கேவலத்தை பார்த்துருக்கீங்களா? இந்தியாவினுடைய ஜனாதிபதி வந்தப்பவே ஒரு அமைச்சரை தான் அனுப்பியிருக்கார் கலைஞர். வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மந்திரிசபை சார்பாக ஒரு அமைச்சரை தான் அனுப்பினார். தமிழ்நாடு மந்திரிசபைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவத்தெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு ஈனப்பழப்பு நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் தாந்தோன்றித்தனமாக யாரோ எழுதி கொடுப்பதை வைத்துக்கொண்டு பேட்டி அளிப்பது என்பது நம்முடைய ஜனநாயகத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பிற்கு நல்லதல்ல. அவர் ஒரு விவசாயியாக இருந்திருப்பாரையானால் இருப்பாரையானால் அவருக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டும், தெரியும். ஆனால் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும், தன் மீது தன் சகாக்கள் மீது இருக்கின்ற ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் வேறு வழி இல்லாமல் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் சரணாகதி அடைந்து ஒரு அடிமையாக, ஒரு புல்லுருவியாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோஃபன், அடிவருடிம்பாங்களே தமிழில், ஆங்கிலத்தில் சைக்கோஃபன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தி என்டையர் கவர்மெண்ட் இட்ஸல் ஷோஸ் எ சைக்கோஃபன்சி டுவர்ட்ஸ் தி பிஜேபி. ஒரு அடிவருடித்தரணத்தை பிஜேபி காட்டுறாங்க தங்களுடைய சுயநலத்துக்காக. இல்லை, அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ரஜினி அதுக்கு உரிமை இருக்குது, அது அவருடைய உரிமை, அவருக்கு ஆரம்பிக்கிட்டோம் அப்புறம் பேசுவோம். திமுகவினுடைய வாக்கு வங்கியை யாராலும் சிதைக்க முடியாது, அதே போல் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற மனநிலையையும் யாரும் மாற்றிவிட முடியாது. திமுகவினுடைய வாக்கு வங்கியை யாரும் எடுத்துவிட முடியாது. இரண்டாவதாக, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஊழல் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற மக்களுடைய மன எழுச்சியை திசை திருப்பி அதில் இருந்து கொஞ்சம் பேர்த்த பிரிச்சுட்டு போய் அதை திமுகவினுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக வைக்கலாமா என்கின்ற முயற்சி எடுபடாது. அதாவது என்ன சொல்கிறேன், போன தேர்தலில் வந்து ஜெயலலிதாவின் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது என்றாலும் கூட, எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட, அந்த அம்மாவுக்குன்னு ஒரு அரசியல் ஆளுமை இருந்தது. எங்களுக்கு அந்த மாட்ட வந்து குறைபாடுகள் நிறைய இருக்குது. அந்தம்மா செய்த ஊழலை நாங்கள் என்றைக்கு ஏற்றுக்கிட்டதில்லை, அந்தம்மா செய்த எதேச்சதிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டதில்லை, அந்தம்மா வந்து ஜனநாயக நெறிமுறைகளை பல முறை மீறியிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட தவறியதில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு துணிச்சல் அடிப்படையிலான ஆளுமை இருந்தது. அந்த ஆளுமை ஒரு விதத்தில் அந்த அம்மாவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். மக்கள் நல கூட்டணி வந்ததற்கு பிறகும் மக்கள் நல கூட்டணியை கூட சேர்ந்திருந்த கூட்டணிகள்லாம் கொள்கை ரீதியான கூட்டணியாக இருந்தது. சிபிஎம்ஓ, சிபிஐயோ, விடுதலை சிறுத்தைகளோ அவர்களுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தது. இப்போ ரஜினிக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவருக்கு இத்தனை சதவீதம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது.
அதனால் அது எங்களுக்கு எதிராக போகணும்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவர் சொல்கிற சாதி ஏற்ற மதசார்பற்ற ஆன்மீக அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆன்மீக அரசியலுக்கு ஆன் சார் நான் என்ன சொல்கிறேன், மதசார்பற்ற ஆன்மீக அரசியல் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து மதசார்பற்ற அரசியல் நடத்திட்டு இருக்கோம். மதசார்பற்ற ஆன்மீக அரசியல்ங்கிறது ரெண்டு முரண்பாடு தானே. மதம்னு வந்தாவே மதசார்பற்றன்னு வந்தாவே அது ஆன்மீகத்துக்கு எதிரானது. ஆன்மீகம்னு சொன்னால் மதத்தோடு சம்மந்தப்பட்டது. மதசார்பற்ற ஆன்மீகம் எப்படி சொல்ல முடியும்? அந்த விளக்கத்தை சொல்லி மக்களை தயார்படுத்துக்கிறது 25 வருஷம் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஆன்மீகமும் மதமும் பிரிக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரிசிபிடேஷன் இன் தி மைண்ட் ஆஃப் தி பீப்புள். அது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்கு நான் போகல. இன்றைக்கு இருக்கின்ற மனநிலை பிரிசிபிடேஷன் ஆஃப் மவுண்ட் பர்செப்ஷன் சொல்லுகின்ற மனநிலை இருக்கின்ற வீழ்படிவு மதம்தான் ஆன்மீகத்தோடு தொடர்புடையது, ஆன்மீகம்தான் மதத்தோடு தொடர்புடையது. நீங்கள் மதத்தெல்லாம் எடுத்துட்டு அவர் ஆன்மீகம்னு சொன்னால் அவர் ஏன் ரிஷிகேஷுக்கு போகிறாருன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? நான் எங்கேயும் போக மாட்டேன், ஆன்மீகம் வேறு இடத்துல இருக்குன்னு சொல்கிற சாமியாரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உள்ளம் பெருங்கோயில் உன்னுடமை ஆலயமாம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே இருக்கு நம்மள்கிட்ட சித்தர் பாட்டு. நீ எங்கேயும் போகாதரா, கோயிலுக்கு போகாத, உன்னுடைய உள்ளம் பெருங்கோயில் அப்படி சொன்னால் அந்த ஆன்மீகத்தை அவர் சொல்லலையே. இவர் சொல்கிற ஆன்மீகம் வேறு ஆன்மீகம். ஆனால் அங்கே போயிட்டு வந்து ஆன்மீகம் சொல்லிட்டு ரிஷிகேசத்துக்கு போயிட்டு வந்து நான் ஆன்மீகம் சொல்லிட்டு அப்புறம் மதசார்பற்ற அரசியல்னா இட் இஸ் எ செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், சுய முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறேன். அதாவதுங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். திமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிற மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால் தே ஆர் நாட் தி சைலன்ட் ஸ்பெக்டேட்டர். நவு தே ஆர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் பிகாஸ் எலெக்ஷன் ஹஸ் நாட் பீன் டிக்ளேர்ட். அதாவது தேர்தல் அறிவிக்காத காரணத்தினால் அவங்க சைலன்ஸ் அமைதியான பார்வையாளராக தெரியுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசு நீங்கள் ஒன்றும் இல்லை, போன தடவை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? யாராவது சொன்னீங்களா? இந்த பத்திரிகையாளர் யாராவது நம்ம 40-39 இடம் திமுக கூட்டணி வரும்னு சொன்னீங்களா? பெரும்பான்மை வரும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ என்ன சொல்கிறேன்னா ஜனங்க வந்து எல்லாத்தையும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. எப்போ அவங்க கோபத்தை காமிக்கணுமோ அப்போ காமிப்பாங்க. ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, அதாவது திமுக அதாவது மதசார்பற்ற ஊழலற்ற மதசார்பற்ற தமிழர்களுடைய நலனுக்கு ஏதுவான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய தலைவரின் எங்களுடைய இயக்கத்தினுடைய அணுகுமுறைக்கு யாரெல்லாம் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களோடெல்லாம் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம், அவ்வளோதான்.